gotta focus on yourself, on your faith, on your dreams, on your mind, on your health, yeah. Hello guys, welcome back to Tamil Games and என்னோட பேர் பார்த்தி. இன்னைக்கு GTA 5 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டா சிட்டியில் ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு பெரிய மேன்ஷன் வந்து வாங்கியிருக்கிறாரு கைஸ். அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 மில்லியனுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து நம்ம லாஸ் ஆண்டா சிட்டியில் வந்து விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினும் வந்து தளபதி விஜய் அவர்களோட மேன்ஷனுக்கு வந்து போயே ஆகணும், கண்டிப்பாக போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டாங்க கைஸ். அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ராங்க்லினை வச்சு நம்ம வந்து விஜய் அவங்களோட மேன்ஷனுக்கு வந்து நம்ம போகலாம் கைஸ். தளபதி விஜய் அங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செல்ஃபி கூட நம்ம எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கவசகி வந்து ZX10 RR பைக் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பைக்காக இருக்குது. நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுன்றதுனால வந்து பைக்லேயே வந்து அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து லாஸ் ஆண்டாஸ் கஸ்டம்ஸில் வந்து ஒரு அதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு காரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க கைஸ். அது காருனா நார்மல் கார்னு சொல்ல முடியாது, அநேகமாக நான் நினைக்கிற ஒரு ஆஃப் ரோடு கார்னு நினைக்கிறேன் கைஸ். தளபதி விஜய் அவங்களோட மேன்ஷனுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கைஸ். ஃப்ராங்க்லினும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நினைக்கிறேன். பைக் எல்லாம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிற கவசி நெஞ்சா பைக் பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு RR பைக்குங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயே சும்மா வேறு லெவலில் சீரி பாயுது. அதனால் இந்த பைக்கை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் கைஸ். ஏதாவது ரேஸ் ஏதாவது கூட நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம லாஸ் ஆண்டாஸ் கஸ்டம் கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே தான் வந்து நமக்கான கார் இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம லாஸ் ஆண்டாஸ் கஸ்டம்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராங்க்லின் வந்து சும்மா வேறு லெவலில் ஒரு ஜீப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க கைஸ். கைஸ் நம்ம லாஸ் ஆண்டாஸ் கஸ்டம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் ஜீப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஜீப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீப் ராங்லர் ரூபிகான்ங்கிற மாடல் கைஸ். சும்மா வேறு லெவல் இருக்குது கைஸ். அதோட கலரே அது சும்மா வேறு லெவல் அட்ராக்ஷனாக இருக்குது. அதோட டயர் பாருங்க கைஸ், எத்தனை தண்டி இருக்குது. சரியான பெரிய டயராக இருக்குது, கிட்டத்தட்ட வந்து டிராக்டருக்கே போட்டு யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஆஃப் ரோடு கண்டிஷன் டயராக இருக்குது கைஸ். சும்மா வேறு லெவல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்எஸ் ஃப்ரெண்ட், எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து ஜீப் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ஜீப்பை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உனக்கு ஈவினிங் டைமில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட், நான் கிளம்புற போயிட்டு அப்புறமா வரேன் கைஸ். நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் தான் வந்து நம்ம ஐலாண்டுக்கு போக போகிறோம். அது வரைக்கும் என்னோடய பைக்கை பார்த்துக்கோ எல்எஸ் ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்எஸ் ஃப்ரெண்டு வந்து பைக்கை பத்திரமா பார்த்துக்குவோம் போல இருக்கு. ஓகே கைஸ், இந்த ஜீப்பில் தான் வந்து நம்ம தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க கைஸ். அப்போ இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கைஸ். கைஸ் சும்மா வேறு லெவல் இருக்குது கைஸ். இந்த ஜீப் ஆஃப் ரோடு ஜீப்புங்கிறது சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஜீப்பை ஓட்டிட்டு போகிறதுக்கே சும்மா வேறு லெவல் கெத்தாக இருக்குது கைஸ். டேய் கைஸ், திடீர்னு வந்து ரெண்டு வாண்டட் லெவல் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுனே தெரில. ரோட்டில் எவனோ போயிட்டு இருந்தாங்க கைஸ். அவன் வந்து நம்ம காரில் மோதினதும் நம்மளை தான் வந்து திடீர்னு அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. இல்லை ஸ்பீடி வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு வழியாக வந்தது கொஞ்சம் தப்பிச்சு போக முடியுதான் பார்க்கலாம் கைஸ். டே ஃப்ராங்க்லின் பார்த்து கரெக்டாக ரோட்டில் போடா, இங்கேயோ மலை மேலே போய் ஏறிக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். நம்ம யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் வாண்டட் லெவல் மறையுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை கைஸ் கரெக்டாக மலைப்பகுதிக்கு வந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லெவல் வந்து மறைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய் அந்த இடத்துல கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாம். நம்ம ஆஃப் ரோடு ஜீப் எடுத்துகிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா கைஸ் போலீஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து ஸ்பீடாக வர முடியல இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுன்னு நினைக்கிறேன். வா கைஸ் நமக்கு வாண்டட் லெவலும் மறைஞ்சிருச்சு. ஓகே இப்போ நம்ம கிளம்பலாம் கைஸ். நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் கைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி ஆகணும். இந்த மலையை தாண்டி தான் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு இன்ஃபார்மர் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் மேன்ஷன் வந்து இந்த ஏரியாவுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளும் அதை கெஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்குறோம். நம்மளை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு காரில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகே கைஸ் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகி போயிடலாம். வாவ் கைஸ் சும்மா வேறு லெவலில் இருக்குது ஜீப்பில். பின்னாடி எவனோ வந்துட்டுருக்குறான் கைஸ். கைஸ் திருடன் நினைக்கிறேன் இவனை. டே எங்கேருந்துடா வந்து சொல்கிற கைஸ், அந்த மலை மேலே வந்து நம்ம தனியாக வந்துட்டு பார்த்துட்டு எவனோ ஒரு கொள்ளைக்காரன் வந்து நம்மளை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிளை வச்சுட்டு டேய் பார்த்து போட ஃப்ராங்க்லின், நல்ல வேலை நமக்கு ஒன்றும் ஆகலை. நம்ம இந்த ஆஃப் ரோடு ஜீப்பை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போய் எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். அவன் பின்னாடியே துரத்திட்டு வரான்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ஜீப் வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்லேயே போயிட்டுருக்குறோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒன்வே நினைக்கிறேன் கேஸ். பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டுமே வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. டே ஃப்ராங்க்லின் பார்த்து போடா, நேராக போய் இங்கேயே சாத்திராத. ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளக்காரர்கிட்டையும் நம்ம தப்பிச்சிட்டேன் நினைக்கிறேன். நம்ம போக வேண்டிய இடம் இந்த லெஃப்டில் தான் போய் ஜாயின் ஆகுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு வந்து நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிற பக்கத்தில்
வேற லெவல் கைஸ். இந்த ஆஃப்ரோட் ஜீப்ல வந்தது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது விரமா திடீர்னு வாண்டட் லெவலும் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளக்காரனும் வந்து நம்மளை ட்ரை பண்ணான் அட்டாக் பண்ணுறதுக்கு. நல்ல வேலை தப்பிச்சுட்டு வந்துட்டோம் வேகமாக. இந்த இடத்துல தான் வந்து கீழே இறங்கி போனால் அங்கே ஒரு எண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து கடல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே போக முடியாது. ஒன்று போட்டில் போகணும், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் ஐடியா தான் பண்ணும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஜீப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நம்ம போய் அந்த லாஸ் ஆண்டர்ஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டி வரும் இந்த ஜீப்பை. இந்த கடலை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தூரமாக வந்து ஒரு ஐலாண்டு தெரியுதுங்களா கைஸ், ஒரு மரம் ஒரு மலை மாதிரில இருக்கல கைஸ். அந்த ஐலாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து மேன்ஷன் வாங்கியிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது கைஸ். இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ரெண்டுக்கு விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் நின்றுருக்கிறாரு, அவர் தான் இந்த ஹெலிகாப்டர் ஓனர் நினைக்கிறேன். பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட், உங்கள் ஹெலிகாப்டர் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறீங்களா? ஓ எஸ், நீங்கள் தாராளமாக ரெண்டுக்கு வந்து என்னோடய ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு $5,000 வந்து எனக்கு கொடுக்க வேண்டி வரும். நான் கூட இந்த ஹெலிகாப்டர் வந்து $50 தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டுக்கு வந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $5,000 வந்து கேட்குறாரு. ஓகே கேஸ், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஹெலிகாப்டர் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட மேன்ஷனாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஃப்ராங்க்லின் செலவு செய்யவும் தயாராக இருக்கிறான். ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா $5,000 வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டான். ஹெலிகாப்டரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு போகிறது வந்து சும்மா வேறு லெவல் கேஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஐலாண்டு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மேன்ஷன் வந்து அந்த ஐலாண்டில் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருக்குது கேஸ். அந்த கப்பலில் வந்து நம்ம ஹெலிபேட் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்காக வந்து அங்கே தான் இறங்குற இடம்னு நினைக்கிறேன். அந்த கப்பலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கேஸ். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து நிறைய செலிப்ரிட்டிஸும் வருவாங்க. ஓகே கேஸ், இந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மேன்ஷன் வந்து அங்கே தூரமாக தெரியுது. நம்ம அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் வந்து நம்ம லேண்ட் பண்ணிக்கலாம் கேஸ். ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணவே முடியல. அதனால் பிளேன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவாங்க கேஸ். கரெக்டாக லேண்ட் பண்ணிடுவேன், டேக் ஆஃப் பண்ணிடுவேன். இந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் பண்ணுறது ஈஸி, ஆனால் லேண்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் கேஸ். கரெக்டாக அந்த ஹெலிபேட்லேயே வந்து நம்ம லேண்ட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக இறங்கிருந்தா ஃப்ராங்க்லின், கரெக்டாக வா கைஸ். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கோணையை நிப்பாட்டிட்டேன். இருந்தாலும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே ஓகேடா ஃப்ராங்க்லின், கரெக்டாக தான் வேலை செஞ்சேன். நீங்கள் இந்த கப்பல் ஏன் ஐலாண்டில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலாண்டில் வந்து நிறைய விஐபிஸ் வந்து வரப்போகிறாங்க கைஸ். நிறைய மேன்ஷனும் கூட கட்ட போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்ஷன் கட்டியிருக்காங்க, அதை வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு. நம்ம தளபதி விஜயோட மேன்ஷன் கூட அந்த பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் தான் கைஸ் இருக்குது. இந்த கப்பலோட எண்டில் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு நம்ம போகலாம். ஓகே கேஸ், அப்படியே அந்த கப்பலில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய பணக்காரங்க வந்து இந்த கப்பலில் வந்து விசிட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். வாவ் கைஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கிளாஸால் ஆன லக்ஸரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், நம்மளும் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து ஃப்ராங்க்லினுக்கு வந்து டிக்கெட் போட்டு கூட இந்த கப்பலுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கலாம். வேறு லெவல் கேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே மிக்சிங் வந்து டிஜே செட்டப்பே சும்மா வேறு லெவல் வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் என்னென்னு தெரியல, பெரிய ஊஃபர்ஸ்ன்னு நினைக்கிறேன் கேஸ். இந்த பெரிய பிளாக் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊஃபர்ஸ்ன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் பார்ட்டியெல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், லாஸ் அண்டஸ் விஐபிக்கள் வந்து. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே மேலே கூட ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. மேலே போய் பார்க்கலாம் கைஸ், என்ன இருக்குன்னு தெரியல. கைஸ் இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் கப்பல் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம கீழே போகலாம். நம்ம கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற ஐலாண்டில் இருக்கிற நம்ம தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு வந்து நம்ம சீக்கிரம் போகலாம் கைஸ். இந்த கப்பலோட எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு கைஸ். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன போட் ஏதாவது வச்சிருப்பாங்க பார்த்தா எதுவுமே இல்லையே கைஸ். கடல் அலையும் வந்து சும்மா வேறு லெவல் ஹைட்டாக வருது. இங்கே பாருங்கள், சுனாமி மாதிரி வருது கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மேன்ஷனுக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹெலிகாப்டர் நின்றுருச்சு கைஸ். அந்த ஹெலிகாப்டரில் வந்து நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேடா ஃப்ராங்க்லின், இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நம்ம தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு நம்ம போகலாம். நம்ம இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா கைஸ் ஓசிலேயே எடுத்துட்டோம். ஏன்னா அந்த கிரீன் கலர் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓசிலேயே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த கப்பலை நின்றுச்சு யாருன்னு தெரியல. ஓகே கேஸ், இங்கேருந்து பார்க்கறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்கல கைஸ். சும்மா வேறு லெவல் மேன்ஷன் கைஸ். நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஐலாண்டில் மேன்ஷன் வாங்கியிருக்கிறாரு கைஸ். சும்மா 75 million தான் சும்மாவா என்ன. ரொம்ப நேரமாக ஹெலிகாப்டரில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த ஹெலிகாப்டரே வந்து வானத்திலேயே வெடிச்சிருச்சு. நான் கீழே குதிச்சிட்டேன் தண்ணிக்குள்ளே. ஒரு வழியாக தளபதி விஜயோட மேன்ஷனுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து தளபதி விஜய் வந்து நின்றுருக்கிறாரு. தளபதி விஜய் மேன்ஷன் இன் GTA 5 கூட போட்டிருக்கு. இந்த ஐலாண்டோட மேன்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் வந்து இன்னும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இங்கே இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் எடுத்து இங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் கைஸ் இந்த ஐலாண்ட் மேன்ஷனில் வந்து. ஓகே கமாண்டா ஃப்ராங்க்லின், சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ், ஃப்ராங்க்லின் வந்து அழகாக சூப்பராக செல்ஃபி எடுத்துக்கிட்டான் தளபதி விஜய் மேன்ஷன் முடி நின்றுட்டு. மேன்ஷனுக்கு முன்னாடி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்பிக்கு ஸ்டவ் இருக்குது அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் நினைக்கிறேன் கைஸ். லிவிங் ஹாலில் என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஃபோட்டோ வந்து சும்மா வேறு லெவல் பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க கைஸ். அந்த பக்கம் பெயிண்டிங், இந்த பக்கம் ஃபோட்டோ பிரிண்டிங் நினைக்கிறேன் கைஸ். சும்மா வேறு லெவலில் இருக்கிறாரு.
அந்த பக்கம் சரியான மாசான ஒரு போஸ்டராக இருக்குது கைஸ். இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் இருக்குது கைஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பெயிண்டிங் நினைக்கிறேன், சும்மா வேறு லெவல் க்யூட்டாக இருக்கிறார் நம்ம தளபதி விஜய் வந்து. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன் கைஸ். இந்த ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அழகாக காப்பி சாப்பிட்டு அந்த பக்கம் பார்த்தோம்னா சும்மா வேறு லெவலில் வந்து கப்பலோட ஃபுல் வியூவும் இங்கேருந்து தெரியுது கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே கைஸ், பக்கத்தில் என்ன ரூம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒரு கிச்சன் ஏரியா நினைக்கிறேன். அழகாக அந்த காஃபி மேக்கர் மிஷின்லாம் வச்சுருக்குறாங்க, வேறு லெவல் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க கைஸ். இவங்க நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற லாஸ் ஆண்டர்ஸில் இருக்கிற ஃபேன்ஸ் நினைக்கிறேன் கைஸ். தளபதி விஜய் இந்த மேன்சனுக்கு வந்தால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஜிம் பண்ணிட்டுருக்கிறாரு. இங்கே யாரோ வந்து ஜிம் பண்ணிட்டுருக்காங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆண்டர்ஸில் இருக்கிற நம்ம தளபதி விஜயோட ஃபேன் நினைக்கிறேன். மேலே என்ன இருக்குன்னு தெரியல, மேலேயும் போய் பார்த்துடலாம் கைஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூட வந்து ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலயே நின்றுட்டு கூட வந்து நம்ம அழகாக வந்து கடலை வியூ பண்ணலாம். இங்கே நின்றுட்டே பார்த்தீங்கன்னா கடல் காற்றில் அழகாக வாங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கமும் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே ஒரு சேஃப் கொடுத்துருக்காங்க, சேஃப் லாக்கர் நினைக்கிறேன் கைஸ், சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கீழே நின்று பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கப்பல் வந்து ஃபுல் வியூ தெரியுது கைஸ், சும்மா வேறு லெவல் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த கடலோட அலையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே மோதுறதே வந்து சும்மா வேறு லெவல் பியூட்டிஃபுல் கைஸ், வேறு லெவல் காட்சி தான் அது. ஓகே கைஸ், அப்படியே வந்து போய் பார்க்கலாம் பக்கத்தில் என்ன ரூம் இருக்குது இல்லை மேலே என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கைஸ் சும்மா வேறு லெவல் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு நினைக்கிறேன். மூணு மானிட்டர் இருக்குது கைஸ். அப்படியே இந்த பக்கம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஏரியான்னு நினைக்கிறேன் கைஸ். புக்ஸ் எல்லாம் வந்து அழகாக இந்த கபோர்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெலஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இந்த டெலஸ்கோப் வழியாக வந்து லாஸ் ஆண்டர்ஸ் சிட்டியில் இருக்கிற அந்த மலைகளோட இயற்கை காட்சிகளை வந்து நம்ம சூப்பராக ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு இப்போ ஒர்க் ஆக மாட்டேது கைஸ், நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திங் ஏரியா இருக்குது, அதோட வந்து பக்கத்திலே வந்து இன்னொரு ரூமும் கூட இருக்குது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம்லாம் இருக்குது, ப்ரொஜெக்டர்லாம் செட் பண்ணிக்காங்க கைஸ், சும்மா வேறு லெவல் ஸ்க்ரீன் கைஸ். இந்த பக்கமும் ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்குது, இது ஒரு ஸ்டீரியோ ஹோம் தியேட்டர்னு நினைக்கிறேன். இந்த ரூமில் இருந்து பார்க்கும்போது கூட அங்கே தூரமாக வந்து ஒரு மேன்ஷன் தெரியுது பாருங்க கைஸ். அந்த மேன்ஷனும் கூட வந்து சேல்ஸுக்குன்னு சொல்லியிருந்தாங்க, முடிஞ்சால் நம்ம ஃப்ராங்க்லின் கூட அந்த மேன்ஷன் நம்ம வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட மேன்ஷனை வந்து நம்ம அழகாக சுற்றி பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி விஜயோட மேன்ஷன் வந்து ஜிடிஎஃப்க்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, சி யூ கைஸ். We'll be right back.